லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் அந்தோணியார்புரம் அருகே மழையால் சேதமடைந்த பாலத்தால் விபத்துகள் ஏற்படுவதற்கு முன்பு அதனை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் இசக்கிராஜா வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போக்குவரத்திற்கு வந்து தரைவழி மார்க்கமாக இணைக்கக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலையானது மிக முக்கிய தூத்துக்குடி தேசிய போக்குவரத்து பயன்படக்கூடிய நெடுஞ்சாலையில் ஒன்றாக இருந்து வருகிறது. குறிப்பாக சொல்லப்படும் வேண்டுமென்றால் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் செல்லக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலையானது 2013 முதல் 2013 வந்து போடப்பட்ட சாலையாகும். இந்த சாலையில் வந்து அங்கங்கு நீர் போக்குவரத்துக்காக பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி அந்தோணியாரபுரத்தில் அமைக்கப்படும் இந்த சாலை இந்த பாலமானது கடந்த டிசம்பர் 23 பெய்த கனமழையின் காரணமாக அடித்து செல்லப்பட்டது. தொடர்ந்து இங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய வந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதற்காக தற்காலிகமாக இந்த உடைந்த பாலத்திற்கு அருகில் வந்து ஒரு தற்காலிக பாதை வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாதையில் வந்து குறுகிய பாதையாக இருக்கிறதுனால துறைமுகத்திலிருந்து பொருட்களை ஏற்றி வரக்கூடிய கனரக வாகனங்கள் இந்த பாதையை கடப்பது மிக சிரமமாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் வந்து இருசக்கர வாகனத்தில் பயணப்படக்கூடியவங்க அந்த பாலத்தில் வந்து கவனக்குறைவாக அருகில் உள்ள ஓடைகள் உலர்ந்து விபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் அடிக்கடி நடந்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த சில கிலோமீட்டர் தூரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா சுங்கச்சாவடி வந்து அமைக்கப்பட்டு கட்டணம் வந்து வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த கனரக வாகன ஓட்டிகள் வந்து இந்த சுங்கச்சாவடி வந்து தற்காலிகமாக சாலைகள் சீரமைக்கும் வரை வந்து சுங்கச்சாவடியில் வந்து கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளன. அது மட்டுமல்லாமல் இருசக்கர வாகனங்கள் வந்து அடிக்கடி விபத்து ஏற்படுறதுனால தொடர்ந்து உடனடியாக நெடுஞ்சாலைத்துறை இதை வந்து கவனம் கொடுத்து இந்த பாலத்தை சீரமைக்க வேண்டும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஏற்கனவே 2 கோடி ரூபாய் மதிப்பில் 2 முறை டெண்டர் விடப்பட்டு இதுவரைக்கும் டெண்டர் வந்து எடுக்கப்படாமல் இருக்கு. 3வது முறையாக இப்போ தற்போது டெண்டர் விடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விரைவில் டெண்டர் மூலமாக அல்லது நெடுஞ்சாலைத்துறை நேரடியாகவோ பாலத்தை வந்து கவனம் கொண்டு உடனடியாக இந்த பாலத்தை சீரமைத்து தொடர்ந்து விபத்துகள் பெரிய அளவு விபத்துகளும் பெரும் உயிர் சேதம் ஏற்படும் முன்னால் இதை தடுக்க வேண்டும் என்பது இங்குள்ள பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தூத்துக்குடியிலிருந்து நியூஸ் 7 தமிழுக்காக இசக்கிராஜா.